ஒரு ஹீரோயின் பேசிய கொள்ளுது, அவங்க பேசாம கொள்றாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இன்டர் காஸ்ட் ரிலீஜியஸ் மேரேஜ் அது பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஜாதி ப்ராப்ளம் பத்தி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம். அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சாஃப்ட் அண்ட் சைலண்டாக, பட் நல்லா இருந்துச்சு. ஆக்லாம் எதுவுமே இல்லை, பார்க்கலாம். இப்போ ஜெயம்ரமியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு அதான் அந்த வெஞ்சன்ஸ் கேரக்டர் எல்லாமே, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. பிடிச்ச சீன்லாம் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அது நம்ம அந்த வில்லன் வந்து ட்ரிகர் பண்ணும்போதெல்லாம் நம்ம அடிக்கணும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும்ல, அந்த டைம்லாம் கரெக்டாக பஞ்ச்லாம் கொடுத்து செம்மையாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டான படம் தான் கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் அவரோட பக்கெட் லிஸ்ட்ல ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். அவ்வளோதான், ஸ்டோரி வைஸ் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்த ஸ்டோரி தாங்க. ஒரு பழி வாங்குற கதை தான், பழி வாங்குற கதை. நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 100 படம் பார்த்துருப்பீங்க, அதே பேட்டர்ன்ல தான் இருக்கிற படம். என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஆஸ்பெக்ட்னா, கண்டுபிடிக்கிற அதிகாரி வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்க, ஹீரோ வந்து ஒரு பரோல் கைதியா இருக்காரு, அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். கீர்த்தி சுரேஷ்க்கு இந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கு. ஒரு நல்ல சஜஷன் இவங்க, இவங்கள வந்து எடுக்கணும்னு டைரக்டர் யோசிச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. ஸோ அதை வந்து பக்காவா கீர்த்தி சுரேஷும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவியோட ஆக்டிங் எல்லா படத்துலயும் நல்லா தான் இருக்கும், அவரோட ஆக்டிங் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. இந்த படத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்காரு, அதுக்கு மேலையும் பண்ணல, அதுக்கு கீழே பண்ணல, கரெக்டா பண்ணிருக்காரு. காமெடி வந்து இந்த படத்துக்கு தேவையில்லைங்க, காமெடியை வந்து திணிச்சிருக்காங்க. இந்த இடத்துல காமெடி வைக்கணும், வச்சாதான் ஆடியன்ஸ் வந்து வருவாங்கன்ற மாதிரி திணிச்சிருக்காங்க. ஆனா அது இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இப்படி யோகி பாபு பண்ற சீனு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏன்னா இது ஒரு சீரியஸான படத்துல இவ்வளவு காமெடி எல்லாம் தேவையில்லை. சைரன்றது வந்து இவங்க போலீஸ் சைரன் மட்டும் சொல்லல, இது படத்துல ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு. சோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் தான், அதுல இவர் எப்படி மாட்டிட்டு வெளில வர்றாரு அப்படின்றதுதான் கதையாது. இதுல ஜெயம் ரவி வந்து கொலை பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாரு, ஒரு ஒருத்தரையும் வந்து மாட்டிக்காம கொலை பண்றதுக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, பிராக்டிக்கலா அதெல்லாம் உண்மையா இருக்கான்னு தெரியல. யோகி பாபுவோட காமெடி அதுக்கு மேல, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா சிரிக்க வைக்கிறார். கதை நல்லா இருக்கு, பாட்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி சாங்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்த வர சாங்ஸ் கரெக்ட் டைத்துக்கு வருது. டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சீன் கூட லேக் ஆல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு த்ரில்லர் மாதிரி போறது, யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த சஸ்பென்ஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா டெஃபினட்டா வந்து பார்க்க. நிறைய கைதிகள் இருக்காங்கல்ல, ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட குடும்பம் என்ன ஆகுது, ஒரு கைதியோட குடும்பம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க பொண்ணு குழந்தைங்களா இப்ப வெளியில நாளைக்கு ஸ்கூல் போனா அவங்க அப்பா எங்க என்ன பண்றாரு சொல்றதுக்கே ஒரு கூச்சமா இருக்கும். அப்படி அந்த அப்பா ஜெயில இருக்காருன்னு சொன்னா அந்த குழந்தைய தப்பா பார்ப்பாங்களா இந்த சமுதாயத்துல, ஸ்கூல்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி வீட்டுல அக்கம் பக்கத்துலயும் சரி நண்பர்கள்லயும் சரி எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதை நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச சீன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அந்த ஜெயம் ரவி கிளைமேக்ஸ்ல அவங்க பொண்ணுக்காக பொண்ணை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருப்பாரு, அது இதுவா இருக்கும், கொஞ்சம் டச்சா இருக்கும். ஒரு ஹீரோயின் பேசிய கொள்ளுது, அவங்க டெஃபன் பேசாம கொள்றாங்க, அதுதான் இந்த படத்தோட பெரிய இதுவா பாக்குறேன். பட் பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம சாம்சியஸோட செம்ம, அதுல ஒரு சாங் வந்து சிவசீராம் பாடியிருக்காரு, ரொம்ப அருமையா இருக்கு, கேட்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் கீர்த்தி சுரேஷ் பக்காவா பண்ணியிருந்தாங்க, அந்த போலீஸ் கேரக்டர் ரோல் சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்துச்சு, அந்த ஃபைட்டுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. சாங் வந்து அந்த அப்பா பொண்ணு சாங் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, ஸோ செகண்ட் ஹாஃப் அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க. வந்து சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு கைதி எப்படி வெளியில வந்து அந்த டைமுக்குள்ள என்ன அப்படி பண்ணி முடிக்கிறாங்கன்ற மாதிரி படம் சூப்பரா இருந்தது. என் அப்பா பொண்ணு கதை தான் இது, நல்லா இருந்தது, ஓகே செம்மையா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவேன், நான் சாம்சிஎஸ் பிச்சு மேஞ்சிட்டாரு, கீச் வைஸ் ஃபேன் நானு, அதை வந்த ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அவங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர் செஞ்சிருந்தாங்க, சமுத்திரகனி சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்தது மற்றது தெரியல, எனக்கு பிடிச்சது கீஸ் பேசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரெக்கடா இருந்தாங்க இந்த படத்துல, டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. ஜெயம் ரவி செம்மையா இருந்தா, லுக்கே அவருக்கு பயங்கரமா இருந்தது.
அவங்க ரெண்டு பேரும் வர சீக்வன்ஸும் நல்லா தான் இருந்தது. சைரன் மூவி வந்து கமர்ஷியலா எந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஜானர், இந்த ஜானர் த்ரில்லர் ஜானர் எடுத்தோம்னா இந்த படம் நல்லா இருக்கு. அந்த த்ரில்லர் ஜானர்ல நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. கண்ணம்மான்ற சாங் வந்து சூப்பரா ஜிவி செம்மையா பண்ணியிருக்காரு அவர், மியூசிஷியன் வந்து சூப்பர், சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா தான் இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து படத்துக்கு ஹீரோயின், ஓகேவா, இவங்க வந்து ஹீரோ ஹீரோ அந்த அதுதான் ஃபுல்லா ரிவீல் பண்ணுவானான்னு பாக்குறேன். அதான் சொல்றேன், ஃபுல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்க முடியாது, பட் ஆனா இந்த ஜோனர் த்ரில்லர் ஜோனருக்கு ஏத்த படம் இது, வந்து த்ரில்லர் ஜோனர்ல நல்லா இருக்கு படம், அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. ஃப்ராசன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா என்டர்டெய்னிங்கா கொடுத்துருக்கலாம், பட் பண்ணவருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட யோகி பாபுக்கு இந்த படம் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி, அவர் வந்து லாஸ்ட்ல ஒரு சென்டிமெண்ட் சீனும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு.